Hi friends, welcome back to our channel. This is Chico's Lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஓலி மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபிஷ் ஃப்ரை வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஃபிஷ் ஃப்ரை வீடியோ சிம்பிளா இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரான் ஃப்ரை வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதே அந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லேயும் நம்ம வந்து லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம பெருஞ்சீரகம் பொடி போட்டுக்கலாம். இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு காரத்துக்கு வேண்டி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி அதை ட்ரையாக மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதுக்குள்ளே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஊளி மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம இதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு இது மேரினேட் ஆகணும். இப்போது நான் வந்து மேரினேட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா நான் ஊளி மீன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.